கடவுளுக்கு மனதார நன்றி சொன்னவர்களாய் குடும்பத்தோடு நன்றி சொன்னவர்களாய் ஆண்டவர் கடவுளை வாயார போற்றி துதித்து பாடுவோம். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றே, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றே. மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றே, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக இரத்தத்தை சிந்தி என் பாவத்தை கழுவின என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ பாவம் செய்து உன்னை விட்டு நான் விலகி சென்றாலும் கூட, இந்த ஒரு வருடத்தில் ஆண்டவர நீர் என்னை ஒவ்வொரு நாளும் விலகாத தேவனாக, என் பாவங்கள் உன்னை அணுக தடையாக இருந்தாலும் கூட நீர் என் பாவங்களை மன்னித்து ஒவ்வொரு நாளும் என்னை அரவணைத்துக் கொண்டிரு ஆண்டவர, அதற்காக நன்றி என்று சொல்லி நம் ஆண்டவர் கடவுளை போற்றி துதிப்போம். அன்றைக்கு எப்படியாக ரோமர் எழுதி புத்தகம் 3வது அதிகாரத்தில் 17 வசனத்தில் வாசிக்கிறோமே, ஆண்டவருடைய இயேசுடைய இரத்தத்தினால நாம் ஒவ்வொரு மீட்கப்பட்டவராக இருக்கிறோம். அந்த மீட்பை கடந்த ஒரு வருட காலம் மூலமாக நம் ஆண்டவர் கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் உங்கள் பாவங்களே தடையாக இருக்கிறது, என் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உங்கள் பாவங்கள் தடையாக இருக்கிறது என்று ஆண்டவர் கடவுள் சொன்னாலும் கூட, இரக்கத்தின் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அந்த ஊதாரி மைந்தன் திரும்பி வருகிற வேளையிலே தந்தையானவர் ஓடி வந்து அனுப்பிச்சு கொண்டாரே. அப்படியாகவே நம் ஒவ்வொருவரும் கூட ஆண்டவர் கடவுள் கடந்த ஒரு வருட காலமாக ஓடி வந்து அரவணித்து என் மகன் தவறு செய்து விட்டான், பரவாயில்ல மீண்டுமாய் திருந்தி வா என்று சொல்லி பல்வேறு விதமான வாய்ப்புகளை கொடுத்த தேவனை தருமையான வேளையிலே நினைத்து அவரை பாடி துதித்து ஆராதிப்போம். அவருடைய கருணைக்காகவும் இரக்கத்திற்காகவும் மன்னிப்பிற்காகவும் அந்த தருமையான வேளையிலே நன்றி சொல்வோமா. எனக்காயிரத்தம் சிந்தி என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காயிரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. கரங்களை உயர்த்தீர்களால் நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையில விலையேற பெற்றவனாக என்னை வைத்திருந்தே ஆண்டவரே, எனக்கு எதிராக ஏராளமான பேர் சதி செய்தாலும், எனக்கு ஏராளமான பேர் என்னை பழித்துரைத்தாலும் ஆண்டவரே, கடந்த ஒரு வருட காலம் மூலமாக என்னோடு வழிநடத்தி வந்தீரே, எனக்கு துணையாக வந்தீரே, நன்றி என்று சொல்லுவோம். அன்றைக்கு யோசிப்பை போல கூட பிறந்த சகோதரர்களே அவரை படுகுழியிலாக தள்ளுகிற வேளையில ஆண்டவர் கடவுள் அந்த படுகுழியிலிருந்து அவரை தூக்கி எடுத்து அவரை மிகப்பெரிய ஒரு மனிதராக மாற்றியது போல ஆண்டவரே, என்னையும் கூட ஏராளமான பேர் என்னுடைய வாழ்க்கையிலே படுகுழியிலே தள்ள, எனக்கு துரோகம் செய்ய பல பேர் என்னோடு இருந்தாலும் கூட நீர் என்னோடு இருந்து கடந்த வருட காலமாக பல்வேறு விதமான படுகுழியிலிருந்து என்னை தூக்கி என்னை மிகப்பெரிய ஒரு மனிதனாக உயர்த்திருக்கிற நன்றி ஆண்டவரே. உம்முடைய பார்வையிலே விலையேற பெற்றவனாக என்னை வைத்திருக்கிற, இந்த உலகத்தில் எனக்கு மதிப்பில்லைனாலும் கூட உன்னுடைய பார்வையில் எனக்கு மதிப்பை கொடுத்து என்னை வழிநடத்தி வருகிற, பாதுகாத்து வருகிற, என்னை உயர்த்தி வைத்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி என்று சொல்லி நம் ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா. உமது பார்வையிலே விலையேற பெற்றவனார், உமது பார்வையிலே விலையேற பெற்றவனார், மதிப்பிற்கு உரியவன் நானே,
மகிழ்வுடன் நடனமாடுவே. மதிப்பிற்கு உரியவன் நானே, மகிழ்வுடன் நடனமாடுவே. கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றே, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றே. மூழ்கி போவதில்லை நான், எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை நான், எரிந்து போவதில்லை. பாலைவன வாழ்க்கையாய் பல்வேறு நேரங்களிலே பாதைகள் இல்லாமல் நான் தவித்த வேலையிலே ஆண்டவரே, கடந்த ஒரு வருடத்திலே ஏராளமான வேலையில் எனக்கு பாதையை உண்டாக்க பண்ணிருக்கிறே. அன்றைக்கு ஆகாரும் அவருடைய பிள்ளை இஸ்மாயிலும் சென்று கொடுத்த வேலையிலே, அவர்கள் தண்ணீர் இல்லாமல் அந்த பாலைவனத்தில் இருக்கிற வேலையிலே நீர் அவர்கள் மீது கருணை கொண்டு எப்படியாக அந்த நீர் சுளையை அந்த பெண்ணுக்கு ஆகாருக்கு அவருடைய பார்வையை திறந்து வைத்தீரோ, அப்படியாக ஆண்டவரே பல்வேறு விதமான வேலையிலே இந்த பாலைவன பாதையில் நான் நடக்கிற வேலையில், என் குடும்பம் நடக்கிற வேலையில, கடந்த ஒரு வருடத்தில் ஏராளமான வேலையில் எனக்கு பாதையை உண்டாக்க பண்ணியிருக்கிறேன். என் வாழ்க்கையில ஆறுகளை ஓடச் செய்திருக்கிறேன், வளமையை ஓடச் செய்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையில நான் கொஞ்சம் சம்பாதிச்சாலும் கூட நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீ கிருபை செய்திருக்கிறேன். பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகளை என் வாழ்க்கையில நடத்திருக்கிறேன். என் வாழ்க்கை அந்த இந்த இஸ்ராயல் மக்களைப் போல எங்கோ முடிந்து விடுமோ என்று பயத்தில் இருந்தாலும் கூட ஆண்டவரே வழியை உண்டாக்க பண்ணவர்களால் செங்கடல் இரண்டாக பிளக்க செய்த அந்த தேவன் என் வாழ்க்கையிலும் கூட பல்வேறு விதமான பிரச்சனையை உடைத்து வழியை உண்டாக்க பண்ணி எனக்கு மாபெரும் கிருபையை கொடுத்துறேன். என் வாழ்க்கையில ஆறுகளை ஓட செய்திரு, செல்வ செழிப்பில் என்னை வளர செய்திரு. நன்றி ஆண்டவரே, நன்றி என்று சொல்லி ஆண்டவர் கடவுளை போற்றி துதிப்போம். அந்த ஆகாருக்கு கண் பார்வையை கொடுத்தது போல, கண் திறந்ததை போல நம் வாழ்க்கையிலும் கூட எங்கே செல்வங்கள் இருக்கிறது, எங்கே மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் கடவுள் வழியை உண்டாக்க பண்ணுகிறார். எனவே அவருக்கு நன்றி செலுத்துவோமா, பாடி துதித்து அவரை ஆராதிப்போமா. வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தே, பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தே, ஆறுகள் ஓட செய்தீரே, இருந்தும் பாடி மகிழ செய்தீரே, ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றே, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றே. மூழ்கி போவதில்லை நான், எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை நான், எரிந்து போவதில்லை. பெற்ற தன் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் ஆண்டவரே ஒரு நாளும் நீ மறவாத கடவுள் என்று நாங்கள் விவிலியத்தில் வாசித்தோம். அதை கடந்த வருடத்தில் பல்வேறு நேரத்தில் நாங்கள் அனுபவித்தோம் ஆண்டவரே, அதற்காக நன்றி. என் குடும்பத்தில் என்னுடைய உறவுகள், என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னோடு இல்லாமல் இருந்தாலும் கூட, என் கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் என்னோடு இல்லாமல் இருந்தாலும் கூட நீர் என்னோடு இருந்திருக்கிறீர்கள். என் வாழ்க்கையில் பல்வேறு வேலைகளிலே ஒரு தாயைப் போல தந்தையைப் போல என்னை தேற்றிருக்கிறீர்கள். நான் தனிமையாக இருக்கிற வேலையில் கவலைப்படாத, நீ தனிமையா இல்லை என்று சொல்லி என் தோல் மீது கரம் போட்டு என்னை வழிநடத்தி வந்திருக்கிற ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நான் தோல்வியிலே துவண்டு விழுகிற வேலையில, நான் நோயிலே படுத்து கொண்டிருந்த வேலையில, எனக்கு யாருமே இல்லையே, என் பிள்ளைகள் இப்படி செய்து விட்டாங்களே என்று சொல்லி நான் தனிமையில் இருக்கிற வேலையில என்னோடு இருந்த என் தேவனே உனக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த வருடங்களில் என் கால்கள் கல்லில் மேல் மோதாத படிக்கா ஒரு தாயை போல என்னை தேர்ச்சி கொண்டிரே, ஒரு தந்தையை போல என்னை பற்றி கொண்டிரே, ஒரு நண்பனை போல என்னோடு இருந்திரே. நன்றி ஆண்டவரே, உன் குருபைக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவர் கடவுளை தொடர்ந்து போற்றி அவருக்கு நன்றி செலுத்துவோமா. பெற்ற தாய் தனது பிள்ளை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளை மறந்தாலும், நீர் என்னை மறப்பதில்லையே.
கரங்களில் பொறித்து வைத்துள்ளேன். கரங்களை உயர்த்து. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் தடுக்கும் போது என்னோடு இருக்கின்றே, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றே. மூழ்கி போவதில்லை நான், எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை நான், எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றே, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றே. மூழ்கி போவதில்லை நான், எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை நான், எரிந்து போவதில்லை. நன்றி ஐயா, நன்றி ஐயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லோரும் கரங்களை மேலே உயர்த்தீர்களா? ஆண்டவர் கடவுள் இந்த ஒரு வருடத்தில் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொன்னவர்களாக, ஆண்டவரே உம்முடைய மாபெரும் கிருபைக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற நேரம், இந்த அருமையான நேரம், நன்றி ஐயா, நன்றி ஐயா என்று சொல்லி வாயார பாடி ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. இந்த வருடத்தினுடைய கடைசி நிமிடங்களில் இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிக்கிற நேரம். கடந்த ஒரு வருடத்திலே அவர் ஆசீர்வதித்திருக்காரு, நன்றி சொல்லுங்க. யாரெல்லாம் நன்றி சொல்லுகிறார்களோ, யாரெல்லாம் கடவுளை போற்றி ஆராதிக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே கடவுள் வல்ல செயல்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். அன்றைக்கு எப்படியாக எரிக்கோ மதிலை உடைக்க செய்கிறார், காரணம் அவர்கள் கடவுளை போற்றி புதித்தார்கள். அப்படியாக நன்றி ஐயா என்று சொல்லி வாயாரந்த வேளையிலே ஆண்டவர் கடவுளை போற்றி துதியுங்க. இன்னைக்கு கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த வருடத்துடைய கடைசி நிமிடத்திலே கடவுளை போற்றி துதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிக்க நேரம். இந்த அருமையான நேரம் உற்சாகமாக பக்தியோடு நம்பிக்கையோடு கடவுள் செய்த அற்புதங்களுக்காக நன்றி சொல்லுங்க. கடவுளுடைய கிருபைக்காக நன்றி சொல்லுங்க. கடவுள் கொடுத்த சுகத்திற்காக, வல்லமைக்காக, அவர் கொடுத்த உடல் சுகத்திற்காக நன்றி சொல்லுங்க. கடவுள் கொடுத்த பிள்ளைகளுக்காக, சுப நிகழ்ச்சிகளுக்காக நன்றி சொல்லுங்க. தர்மியான வேலை கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிற வேலை, கடவுள் உங்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்கிற வேலை, ஆண்டவர் கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகிற வேலை, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா என்று சொல்லி நன்றி சொல்லுங்க. அந்த ஒரு தொழில் நோயாளி போல மனதார கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. கடவுள் இன்றைக்கு ஓங்குறவரையும் போற்றி துதிக்கிற வேளையிலே கடவுள் உங்களை தொடுகிறார், உங்கள் குடும்பங்களை தொடுகிறார். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இறைவாக பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது நம்மோடு இருக்கின்றார், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றார். மூழ்கி போவதில்லை நாம், எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை நாம், எரிந்து போவதில்லை. இரண்டு பிள்ளைகளே, நாம் மூழ்கி போகாதபடிக்கா, எரிந்து போகாதபடிக்கா தேவன் கடந்த வருடத்திலே நம்மை வழிநடத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியாகவே தேவன் வருகிற காலங்களிலும் கூட நம்மை அவர் தோல் மீது துமந்து சென்று நம்ம கால்கள் கல்லில் மேல் மோதாதபடிக்கா வழிநடத்த போகிறார். அந்த நம்பிக்கையோடு கடவுளுக்கு தொடர்ந்து நன்றி சொன்னவர்களாய் மாண்பு பாடி இந்த வருடத்தை கடவுளுக்கு நன்றி சொல்லி நாம் முடிப்போம். கடவுள் நம்மோடு இருக்கிறார்.